அரவாளி கிழங்கு இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக முறுமுறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி காஃபி டீ கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு வடை ஒன்று செஞ்சு பார்த்துருவோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அரை கிலோ அரவாளி கிழங்கு இது போல் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு பல்ஸு கொடுத்து அரைச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மரவள்ளி கிழங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ அரைச்சி இந்த மாவில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நான் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதோட பதம் வந்து வடை நம்ம தட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம வடையாக தட்டிக்கலாம். நம்மளுக்கு நல்லா லேசாக வேணும்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வந்து லேசாக தட்டிக்கலாம். தட்டிட்டு எண்ணெய் அதிகம் ஹீட் இல்லாத அளவுக்கு மீடியமாக நம்ம எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து வடை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம உடனே திருப்பிடாமல் வடை கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். அப்போ தான் வடை வந்து உடையாமல் இருக்கும். இது போல் 2 சைடுமே கொஞ்சம் ஈவனாக திருப்பி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம எல்லா வடையும் வேக வச்சு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம் வடையை. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதே போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.